இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து யோகிராம் சரத்குமாருடைய ஆசிரமத்தில் வருகிறார். யோகிராம் சரத்குமாரை சந்திப்பதற்காக ஆசிரமத்திற்கு வருகிறார். நான் நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த நிகழ்வு ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் ஒருவர் இந்த மாதிரி யோகிராம் சரத்குமாரை சந்திப்பதற்காக ஆசிரமத்திற்கு வருகிறார். ஆசிரமத்தில் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் என்று அவருடைய பெயரையே மந்திரமாக சொல்லி ஜெய குரு ராய என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து இவர் ஆச்சரியப்படுகிறார். என்னங்க உங்களுடைய பெயரையும் கடவுளுடைய பெயரையும் சொல்ல வேண்டும், உங்களுடைய பெயரையும் சொல்லி மந்திரம் சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் வந்துட்டு இது என்னுடைய என்ற விஷயம் எல்லாம் கிடையாது, இறைவன் கொடுத்த இந்த பெயர் மந்திரமாகி போனது, மக்கள் அதை சொல்வதனால் அந்த பாருங்க இந்த இடத்த நான் உண்மையிலேயே நான் அலசுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி என்ற உலகத்துக்கு தந்து சென்றவர் புத்தரும் அவருடைய சீடர்களும். இப்படி ஓம் நம சிவாய நமக என்று அந்த சிவனுடைய வார்த்தையை மந்திரமாக சொல்லி வைத்து சென்றவரும் இங்கே இருந்த முதல் யோகியாகிய சிவபெருமான் தான் எனும் பொழுது அந்த இன்னொன்று இந்த மந்திரம் என்பது என்ன என்பதை பற்றி நான் ஒரு தனிப்பதிவை நான் போட்டிருக்கிறேன். மந்திரம் என்றால் என்ன? அது ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணத்திற்குள் வைக்கிற அந்த சூட்சமம் தான் அது. அப்போ அந்த வார்த்தை என்ன வேணாலும் இருந்து போகட்டும், அந்த வார்த்தைக்குள் வைக்கிற அந்த எண்ணம் தான். சரத்குமார் யோகிராம் சரத்குமார் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெய குரு ராய, இதை மந்திரமாக வடிவமைத்திருக்கிறார். இந்த மந்திரத்திற்குள் அவர் எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்னவென்றால் இதை உச்சாரணை செய்பவர்களுக்கு துன்பம் கலையட்டும் என்பதை அவர் அமர்ந்து தவம் செய்து அது வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் ஒரு எண்ணம், அவ்வளவுதான். நீங்கள் எந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். நம்ம விஸ்வாமித்திரர் ஒரு மந்திரத்தை எடுத்து அதற்கு காயத்ரி மந்திரம் என்ற பெயரிட்டு அதற்கு அந்த மந்திரத்தை சொல்லி அதற்குள் விஸ்வாமித்திர ஒரு எண்ணத்தை ஏற்றியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ அது தன்னுடைய பெயராக இருந்தால் என்ன என்ன இவ்வளவெல்லாம் அவர் விளக்கவில்லை அந்த யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் கிட்ட. நான் இதை உங்ககிட்ட நான் சொல்றேன். இப்படி சொன்ன உடனே யூஎன்ஐ ரிப்போர்ட்டர் சொல்றாரு, என்னப்பா இந்த ஆசிரமத்தில் நான் ஏதாவது வந்துட்டு காரசாரமாக ஏதாவது நியூஸ் கிடைக்கும், சுட சுட ஏதாவது நியூஸ் கிடைக்கும், நான் என்னோட பத்திரிக்கையில் நான் போடலாம்னு நினச்சி வந்தேன், இங்கே என்ன இருக்குது என்று சொன்னபோது யோகிராம் சரத்குமார் ஐயோ என்று சிகரெட்டை எடுத்து வாயில் பற்ற வைத்து கொளுத்தி இருக்கிறார். அதை பார்த்தவுடன் என்ன நீங்கள் சிகரெட்லாம் குடிப்பீங்களா என்று கேட்டவுடன் ஆமாம் குடிப்பேன், எத்தனை குடிப்பீங்க, எத்தனைலாம் கணக்கெலாம் நான் வச்சுக்கிறது கிடையாது, குடிச்சுட்டே இருப்பேன். என்னுடைய பக்தர்கள் சொல்கிறார்கள் நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 பாக்கெட் கொடுக்கிறேன் அப்படின்னு என் பக்தர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்கள் என்றவுடன் இவர் ஆச்சரியப்பட்டு போய் இவர் எனக்கு சுடச்சுட செய்தி கிடைத்து விட்டது என்று ஒரு கட்டுரை ஒன்று எழுதுகிறார். யாரு? இந்த யூஎன்ஐ ரிப்போர்ட்டர். எ ஸ்மோக்கிங் செயின்ட் என்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதி யூஎன்ஐயில் பப்ளிஷ் பண்ணுகிறார். அது பல பத்திரிகைகளில் வருகிறது, நம் இந்தியாவில் இருக்கும் டைம்ஸ் பத்திரிகையிலும் வருகிறது, ரொம்ப பிரபலமாகி போகிறது. இவருடைய படத்தை போட்டு, யோகிராம் சரத்குமாரோடைய படத்தை போட்டு எ ஸ்மோக்கிங் செயின்ட் என்று ஒரு மிகப்பெரிய இந்த ரிப்போர்ட்டர் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் அப்படி வருகிறது. இது கொல்கத்தாவில் இருக்கும் கொல்கத்தாவில் பீனா, யாரும் ஞாபகம் இருக்கா, யோகிராம் சரத்குமாரோடைய 4வது குழந்தை பீனா, பீனாவுடைய கணவர் இந்த ஆர்டிக்கிளை வாசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் உற்று பார்க்கிறார். இவர் நம்முடைய மாமனார் மாதிரியே இருக்கே என்று உடனே தன்னுடைய மச்சனன் அமிதாப் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு அந்த ஆர்டிக்கிளை படிச்சுப்பாரு என்று சொன்ன உடனே ஆர்டிக்கிளை படிச்சு பார்க்கிறாரு அமிதாப். ஞாபகம், அமிதாப் வந்துட்டு 2வது ஆம்பளை பையன், படிச்சு பார்க்கிறாரு. படிச்சு பார்த்த உடனே ஆமா இது ஒருவேளை நம்ம அப்பாவை பாங்க, 25 வருடங்கள் நம்ம அப்பா இங்க இருக்கிறப்ப நல்லா ஷேவ் பண்ணி நீட்டா வந்துட்டு ஒரு ஹெட் மாஸ்டர், சரியா, இப்போ வந்துட்டு வேற மாதிரி இத்தனைக்கும் பிச்சைக்கார தோற்றத்தில் இருக்கிற ஒரு 25 வருடம் வேற கழித்தவுடன் முதுமை அடையாளமே தெரியல, உற்று பார்க்கிற நம்ம அப்பாவா கூட இருக்கலாமோ என்று டைம்ஸ் பத்திரிகை கிட்டே வந்துட்டு தொடர்பு கொள்கிறார் அமிதாப். அங்கே ஒரு நபரை தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொல்கிறார், ஆமாம் இவர் தான் ராம் சரத்குமார், இன்றைக்கு யோகிராம் சரத்குமார் என்று அழைக்கப்படுகிற மகா யோகி என்றவுடன் அமிதாப் உடனே வந்துட்டு கிளம்பி திருவண்ணாமலைக்கு வருகிறார். திருவண்ணாமலைக்கு வந்து அப்பாவை பார்த்த உடனே கண் கலங்கி போகிறார். உண்மையிலேயே நம்ம அப்பா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கிறாரே, ஒரு மகானாக இருக்கிறார், இந்த கோலத்தில் இருக்கிறார் என்று கண் கலங்கி போன போதும் யோகிராம் சரத்குமார்
அப்படியே மகன் என்ற பாசத்திலையும் இத்தனை வருடங்கள் கழித்து நான் பெற்ற மகன் வந்து நிற்கிறான், பெரிய ஆளாக குடும்பஸ்தனாக வந்து நிற்கிறான் என்றும் எந்த ஒட்டுறவும் காட்டாமல் அப்படியே ஒரு ஒரு ஒட்டுறவே காட்டாத ஒரு மணி நேரம் தான் அந்த சந்திப்பாம். அந்த ஒட்டுறவே காட்டாத அந்த நிலையில் உண்மையிலே கொஞ்சம் மன வருத்தத்துடன் அமிதாப் வந்துட்டு கொல்கத்தாவுக்கு திரும்பி போயிட்டு தன்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கிட்டமே சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆனாலும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வர்றது அவருக்கு பிடிக்கல போல் இருக்கு அப்படியே நம்மளும் குடும்பத்தோட அலசி ஆராய்ஞ்சி பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போகலாம் அப்படின்னு யோகிராம் சரத்குமாருடைய மனைவி ராம் யார் அந்த அம்மா ராம் ரஞ்சினி தேவி சரியா, அப்புறம் அவங்க பிள்ளைங்க யசோதரா அப்புறம் அமிதாப் இவங்க எல்லாமே மாயா பீனா இவங்க எல்லாம் அவங்களுக்குலாம் கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் இருக்கு, யோகிராம் சரத்குமாருடைய பேரம்பேத்தி அவங்க எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. 1982 வருடம் செப்டம்பர் மாதம் யோகிராம் சரத்குமாருடைய மனைவி குடும்பம் அனைவரும் வந்து பக்தர்களோடு பக்தர்களாக அமர்ந்திருந்து யோகிராம் சரத்குமாரிடமும் சொன்ன பொழுது என் குடும்பம் இங்கே வந்திருக்கிறதா என்று அவர்களிடமெல்லாம் பார்த்து பேசுகிறார். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த ரஞ்சினி தேவி இவருடைய மனைவி அழுகை தாங்க முடியாமல் அழுது கொண்டு எழுந்து வந்து இவர் முன்பு அப்படியே விழுந்து விம்மி விம்மி அழுதிருக்கிறார். இதை பார்த்து யோகிராம் சரத்குமார் கண்ணீர் விட்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறார்கள். என்னை கேட்டால் எனக்கு இந்த பெண் ரஞ்சினி தேவி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒரு ஆன்மீகவாதியை வலுக்கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள். எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டிருக்கலாம், நீங்கள் இப்படிலாம் போனீங்கன்னா நான் தூக்கில் தூங்கிடுவேன், என்ன நீங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகிறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படி இப்படின்னா, நீங்கள் போனீங்கன்னா நான் பிள்ளைகளெல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுவேன், இன்றைக்கெல்லாம் அப்படி தான் வந்துட்டு மனைவிமார்கள் செய்கிறார்கள் எனும் பொழுது கூட கணவன் சென்ற பிறகு சரி இதை பெற்றோர்களே செய்திருக்கலாம் சரி என்று கணவன் சென்ற பிறகு சரி என்று ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலைக்கு சேர்ந்து டீச்சராக வேலைக்கு சேர்ந்து குடும்பத்தை இந்த ரஞ்சினி தேவி நடத்தியிருக்கிறார். இப்பொழுது கணவனை பார்த்து வந்து அப்படியே விழுந்து என் கணவன் ஒரு தெய்வம் என்று விழுந்து அழுகிறார் எனும் பொழுது யோகிராம் சரத்குமாருக்கு என்ன, அனைவருக்குமே அழுகை தான் வரும். அவர்களை மகனை வந்துட்டு ஒரு மணி நேர சந்திப்பில் விரட்டியது போல இல்லாமல் குடும்பத்தை 4 நாட்கள் வைத்திருந்து கிரிவலம் செல்லுங்கள் என்று சொல்லி கிரிவலம் சென்றார்கள். அப்புறம் திருமண மலை மீது ஸ்கந்தாசிரமத்திற்கு போனார்கள், ரமணாசிரமத்திற்கு போனார்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு போயிட்டு வாங்க என்று சொல்லி 4 நாட்களின் முடிவில் மனைவியும் குடும்பத்தாரும் நாங்களும் இங்கேயே இருந்து விடுகிறோம், உங்க கூடயே இருந்துடுறோம் என்று சொன்ன பொழுது கண்டிப்பான குரல், அதுவரைக்கும் 4 நாட்கள் மென்மையான மனிதராக இருந்த யோகிராம் சரத்குமார் கண்டிப்பான குரலில் உங்களை மறுபடியும் என் தகப்பனார் சொல்கிறார், மறுபடியும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள், வந்த காரியம் முடிந்து விட்டது, என்னை பார்த்தீர்கள் பார்த்து முடித்து விட்டீர்கள், நான் இங்கு இருப்பேன் நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் என்று மறுபடியும் போக சொல்லிவிட்டார். மறுபடியும் அவர்கள் அழுகையோடு சரி இதுதான் விதி என்று அவர்கள் கிளம்பி போனார்கள். இது நடந்தது 1982 செப்டம்பர் மாதம். இது ஒரு அற்புதமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன்.